ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ நம்ம விக்ரமோட ஒரு சில மிஸ்டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போனால். படத்தோட ஓப்பனிங் சீனில் பார்த்தீங்கன்னா, கமல் சார ஒரு கும்பல் கடத்திட்டு வந்து ஒரு சேரில் வச்சு லாக் பண்ணியிருப்பாங்க. அவர் நெஞ்சில் குத்தி கிழிச்சு அப்படி அவங்க அந்த சேரில் அவர் வச்சு லாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட டிஷர்ட் பூரா பிளட்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, கமல் சாரை அங்கேயே விட்டு அந்த கும்பல்லாம் தப்பிச்சு போயிடுவாங்க. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா, கமல் சாரோட விரலில் கீ இருக்காது. இது அடுத்த சீனில் பாருங்கள், கமல் சார் அவர் விரலில் ஒரு கீ வச்சுருப்பாரு, அந்த கீயை வச்சு தான் தப்பிக்கிற மாதிரி இந்த சீனை காட்டியிருப்பாங்க. அதுக்கடுத்து ஓப்பனில் இருக்கிற அவரோட ஷர்ட்டு, அவர் தப்பிச்சு கிளம்பி வெளியே போகும்போது எல்லா பட்டனும் போட்டிருக்கோம், பிளட்டு எங்கே போச்சுன்னே தெரியாது. கீயே இருந்தாலும் எப்படி ரெண்டு கையும் லாக் ஆகிருக்கும்போது அந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணியிருப்பாரு? முன்னாடி காட்டின சீனில் ரெண்டு கையும் லாக் ஆன மாதிரி காட்டியிருப்பாங்க, இதுக்கு அடுத்த சீனில் ஒரு கை ஓப்பனில் விட்டுட்டு போன மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன்னா விட்டுட்டு போனது அவங்களு தானே. இந்த சீனில் ரைட் ஹேண்ட் ஃபுல்லாகவே லாக் ஆகிருக்கும், ஆனால் லாக் ஆகாத மாதிரி காட்டியிருந்திருப்பாங்க. இப்போ பார்க்குற சீனில் ஃபகத் ஃபசில் சார் அவரோட கேங்கை வச்சுக்கிட்டு ஃபோட்டோஸை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஃபோட்டோஸ் எல்லாம் பழைய இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு மாறி இருக்கிறத பார்க்க முடியும். ஒரே சீனில் காட்டுற ஃபோட்டோஸ் ஒவ்வொரு கட்லேயும் அங்கங்கே மாறி இருக்கிறத நாம் இந்த படத்தில் பார்க்க முடியும். இந்த சீனில் கமல் சார் இறந்ததுக்கப்புறம் கமல் சார் வீட்டுக்கு ஃபகத் ஃபாசில் சார் போயிருப்பார். அப்போ அவருக்கு ஒரு டீ கொடுத்துருப்பாங்க, அவருக்கு கொடுத்த டீ விழுகாத மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, அவரோட டீ தட்டி விட்டால் விழுகிற மாதிரி அவர் கை பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. எப்படா கப்பு விழுகுன்ட்டு டேபிள் கடையிலேயே ஏஜென்டினா ஒண்டிகிட்டு இருந்திருப்பாங்க போல், டக்குன்னு வந்து அந்த கிளாஸை கையில் பிடிச்சிட்டு குழந்தை தூங்குது சத்தம் கேட்டால் குழந்தை எழுந்திரிச்சிருன்னு சொல்லிட்டு டயலாக் வச்சுட்டு அந்த கப்பை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி சீனில் ஃபகத் ஃபாசிலுக்கு பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு எப்படி ஏஜென்டினா பின்னாடி வந்தாங்கன்னே தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக இருப்பாங்க போல். இந்த சீனில் கமல் சாரோட பையன் இருந்ததுக்கப்புறம் அவங்களோட சொந்தக்காரங்களாம் வந்து அவங்க வீட்டில் கத்தி அழுதுட்ருப்பாங்க. குழந்தைய போய் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி கமல் சார் சைடில் இருக்கிற செடி பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். ஆனால் அவர் போயிட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த செடி கம்ப்ளீட்டாக வேறு செடியாக மாறி இருக்கும். குழந்தைக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குதுன்ட்டு யாரையும் கத்த வேணான்னு சொல்லிகிட்டே இருப்பார், ஆனால் யார் கேட்குற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற செடியை தூக்கி உடைப்பார். ஏற்கனவே இருந்த செடி வேறு, இப்போ இருக்கிற செடி வேறு, இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து உடைச்சிக்கோங்க கமல் சார் அப்படின்ட்டு நாம் பார்க்க வேண்டியதுதான் வேறு வழி. அந்த மாதிரி போன செடியும் தூக்கி கமல் சார் உடைச்சிட்டு அங்கே இருக்கிறவங்களையெல்லாம் வெளியே கிளம்புங்கன்னு சொல்லிடுவார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதியோட என்ட்ரி சீன் தான். ஆட்டோவுக்கு பின்னாடி ரோஸ் கலரில் இருக்கிற ஒரு ஸ்டிக்கர், ஆட்டோ விழுந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர் எங்கே போச்சுன்னே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு இருக்கும். கை கட்டப்பட்டிருக்கிற விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா போலீஸ் வச்சுருக்கிற கண்ணை பிடுங்கி அவரோட கழுத்துலேயே சுற்றுவார். அவரை சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி கிளாஸ் இருக்கும்ல, அந்த கிளாஸில் அந்த ரத்தம் தெரிச்சிருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜய் சேதுபதி ஆட்டோவிலேருந்து வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோவுக்கு பேக் சைடில் போவார். அப்போது அந்த ரத்தமும் இருக்காது, அந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு வந்த ஆட்டோ டிரைவரும் இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே ஆட்டோ உளுந்த பொசிஷன் ஒரு மாதிரி இருக்கும், அவர் எந்திரிச்சு வரும்போது ஆட்டோ வேறு பொசிஷனில் இருக்கும், கொஞ்சம் கிராஸாக இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ அவர் இறங்கி வரும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு பேக்கில் இருக்கிற கிளாஸில் சுத்தமாக ரத்தக்கரையே இல்லாமல் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம், டிரைவரும் இல்லை இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து விஜயசேதுபதி மாசாக நடந்து பைக்கில் ஏறி கிளம்பிடுவார். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபகத் ஃபாசில் உப்புலி கிட்ட விசாரிச்சுட்டு கமல் எங்கெங்கே போவார் வருவாருன்ட்டு ஒரு இடத்துக்கு போயிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தான் ஜன்னல் ஓப்பனில் இருக்கும், லெஃப்ட் சைடு க்ளோஸில் இருக்கும். ஒரு லாங் ஃபோக்கஸ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் ஃபகத் ஃபாசில் இருக்கிற இடத்த அப்படியே காட்டியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓப்பனில் இருக்கிற ஜன்னல் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஓப்பனில் இருக்கும், லெஃப்ட் சைடு ஓப்பனில் இருக்கிற ஜன்னல் ரைட் சைடில் க்ளோஸாக இருக்கும். விஜய் சேதுபதி அவரை காட்டி கொடுத்து வர ஒரு சீனில் எச்சு எரிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா அவர் கத்தி அழுதுட்டுருப்பார். அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அவர் மேலே கொஞ்சம்
பெட்ரோலோ டீசலோ எதையோ ஊற்றுவாங்க. அது ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அவர் மேலே லைட்டாக தான் நிலைஞ்ச மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அடுத்த கட்டிலேயே அவர் சட்டு பூரா நிலைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கும். அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்களையும் காட்டியிருப்பாங்க, அவருக்கு பின்னாடி இருக்கிற துணி எல்லாம் காட்டியிருப்பாங்க. அடுத்த சீன்லேயே அவருக்கு பின்னாடி எதுவுமே இருக்காது, ஒரு ட்ரெஸ்ஸு எதுவுமே இல்லாத மாதிரி காட்டியிருப்பாங்க. ஊற்றுனதே கொஞ்சமான டீசலு, எப்படிப்பா இவ்வளோ பிடிச்சின்னு விஜய் சேர்த்து யோசிச்சுட்டு ரிட்டர்ன் போயிடுவார். அந்த அளவுக்கு பயங்கரமாக அவர் மேலே ஃபுல்லாக பிடிச்சிக்கிட்டே எறியும். ஒரு சீனில் ஃபகத் ஃபசில் பார்த்தீங்கன்னா கோஸ்ட் கேங்கில் துரத்திட்டு போவார். அப்போ கோஸ்ட் கேங்கில் இருக்கிறவங்க வந்து அவரோட வேனை சுற்றுவாங்க, கிளாஸ் பூரா நொறுங்கிடும். நொறுங்கினதுக்கு அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் ஒன்றுமே ஆயிருக்காது. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா சந்தானம் கேங்கில் இருக்கிற ஒருத்தரோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருப்பார். அந்த கல்யாணத்துக்குள்ளே பூந்த கோஸ்ட் கேங் பார்த்தீங்கன்னா அவர் பொண்ணை வச்சு அவரை கடத்திட்டு போயிருப்பாங்க. அப்படி கடத்திட்டு போகும்போது கடத்தினது கமல் சாரா இல்லை வேற யாரானே தெரியாது. அந்தளவுக்கு கமல் சார் அடுத்த சீன்லேயே ஸ்லிம்மாக இருப்பார். ஒருவேளை கமல் சாருக்கு பதிலாக வேறு யாராவது நடிச்சிருப்பாங்களோ மாஸ்க் போட்டு. இதில் இந்த வில்லன் வேற கழுத்தில் ஒரு பிளாக்கை போட்டோன்னு இது கழுத்தையே நெருக்கிற அளவுக்கு ஓவர் ஆக்டிங் பண்ணியிருப்பார். இவ்வளோ கேப் இருக்குது, எப்படி கழுத்தை நெரிக்கும்? இவரே கையில் பிடிச்சிக்கிட்டு கழுத்து நெரிக்கிற மாதிரி சீனம் போட்டு காட்டிகிட்டு இருப்பார். ஒரு வேலையவனை பிடிச்சாச்சேன்ட்டு கோஸ்ட்டு கழுத்தில் செயினை மாட்டி பைக்கில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகும்போது கேட்டை எவனும் லாக் பண்ணி வச்சுருப்பான். சரி கேட்டை இடிச்சிட்டு போகலான்ட்டு கோஸ்ட்டு கேட்டை இடிப்பார். ஆனால் எந்த ஊரில் இந்த மாதிரி கேட் இருக்குன்னே தெரியல. இடித்தோடனே கேட்டு ரிட்டன் வராமல் அப்படியே யாரோ ரெண்டு பேர் கயிறை வச்சு கட்டி இழுத்து பிடிச்ச மாதிரி அதே இடத்துல அப்படியே நின்றுக்கும். எங்கள் ஊர்லாம் கேட் அடித்த ரிட்டன் தான்ப்பா வரும், இந்த மாதிரி கேட்டு எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நான் தான் சொன்னல கமல் சார் அப்பப்போ ஸ்லிம் ஆயிடுவார்னு. இந்த சீனில் பாருங்கள் கமல் சார் எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்காருன்ட்டு. இவர் தான் கோஸ்டான், மாஸ்கை போட்டு வேறு யாரையும் நடிக்க வச்சுட்டு அடுத்த சீனில் கமல் சாருக்கு மாஸ்க் போட்டு கழுத்தை வச்சுட்டாங்க. இப்போ பார்க்க போகிற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேதாளம் படத்தில் பண்ண மிஸ்டேக் தான். அதுதான் முட்டிக்கு கீழே அவ்வளோ இடம் இருக்கு, அங்கே சுடலாமில்லப்பா, எப்போ பார்த்தாலும் மறைக்கிற இடத்துலையே தான் சுடுவீங்களா அப்படிங்கிற மாதிரி இந்த சீன் எடுத்து வச்சுருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற சீன் கமல் சார் குழந்தைக்கு பால் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போயிருப்பார். அப்போது பால் டப்பா ஃபஸ்ட்டு இருந்த பொசிஷனுக்கும் ஒருத்தனை அடிச்சுட்டு மறுபடியும் பால் டப்பாவை எடுத்துட்டு போயிருப்பார். அப்போ இருந்த பொசிஷனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். என்ன டிஃப்ரெண்ட்டு கேட்குறீங்களா? மூடி நிப்பிள் பாட்டில் தனித்தனியாக கழட்டி வச்சுருக்கோம். அடுத்த சீனில் பாருங்கள், பாட்டில் மூடி மட்டும்தான் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது விஜய் சேதுபதியை ஃபகத் ஃபாசில் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவர் ஒரு டாய்லெட்குள்ளே போயிருப்பார். அப்போது இவர் அவரை பார்ப்பார், அவர் இவரை பார்ப்பார். ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு ஃபகத் ஃபாசில் மாப்பிள்ளை விடான்னு கேட்க விஜய் சேதுபதி பொண்ணு விடுன்னு சொல்லியிருப்பார். இதே ஃபகத் ஃபாசில் கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதியை பார்த்து பொண்ணு விடுன்ட்டு சொல்லிட்டு போயிருப்பார். அது ஏன் அப்படி சொல்லிட்டு போகிறாருன்னா ஃபகத் ஃபாசிலோட ஒய்ஃபை விஜய் சேதுபதி கொன்றிருப்பார்ல, அதுக்கு ரிவெஞ்ச் வாங்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக பொண்ணு வீடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. மிஸ்டேக்கெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் ஒரு ரிட்டன் டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் சொல்லணும்னு தோணும். இந்த சீனில் கமல் சார் கையில் கீ இருக்காது. விஜய் சேதுபதி கூட பேசிட்டு நீ சாக போறேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். அப்போது கமல் சாரோட கால்லையும் விஜய் சேதுபதி லாக் பண்ணியிருப்பார். நீ பொழைக்கணும்னா என்னையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒரு ஃபோன் பண்ணுன்ட்டு கமல் விஜய் சேதுபதியிட்ட சொல்லுவார். ஒரு கோடு கேட்கணும் ஃபோனு கொடுன்னு சொல்லும்போது நானே அந்த கோடு கேட்டுக்கிற சொல்லும்பாங்க. அவங்க கேங்கில் இருக்கிறவங்க கோட் ரேட் அப்படின்ட்டு சொன்னதுக்கப்புறமா அந்த பாம்பை ஆப்ரேட் பண்ணிவிட்டுறாங்க. அதுக்கப்புறம் கமல் சார் அந்த அவர் கையில் வச்சுருந்த கீயை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு காட்டும்போது கீ இல்லை, இப்போ எப்படி கீ வந்துச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என்ன, விஜய் சேதுபதி தனியாக அந்த ரூமில் வெடிச்சு இறந்துருவார். அடுத்து நம்ம பார்க்க போகிற சீன் வந்து பார்த்தீங்கன்னா கைதி படத்தோட கிளைமேக்ஸில் கார்த்தி அவர் பொண்ணை மட்டும் கூட்டிகிட்டு போயிருப்பார். ஆனால் தீனா விக்ரம் படத்தில் எப்படி வந்தாருனே தெரியல. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அர்ஜுன் தாஸ் சட்டில் ரோலெக்ஸ் ரைட் சைடு கத்தியோட பக்கத்தில் இருக்கிற ரத்தத்தை தொடச்சிருவார். தொடச்சிட்டு அடுத்த சீனே அங்கேருந்து போய்
மறுபடியும் அந்த கத்தியை தூக்கி காட்டி பேசிகிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தொடச்சிட்டு போன ரத்தம் மறுபடியும் எப்படி வந்துச்சுனே தெரியல. திருப்பி அந்த கத்தியை கீழே மறுபடியும் அந்த கத்தி கீழே இருக்க போது கூட நமக்கு நல்லாவே தெரியும் அதில் பிளட் இருக்குன்னு. இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ரோலெக்ஸ் பேசி முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் திரும்பி நடக்க ஆரம்பிப்பாங்க. அப்போது அர்ஜுந்தாஸுக்கு முன்னாடி கமல் சார் இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அடுத்த சீனையும் பார்த்தீங்கன்னா கமல் சார் முன்னாடி நடந்து போயிட்டுருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ பாருங்கள், கமல் சார் முன்னாடி நடந்து போகிற மாதிரி இருக்கும். இவ்வளோ நேரம் கமல் சார் எங்கே இருந்தாருன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவு இருந்தார். கமல் சார் நடந்து போகிறதுக்கு மட்டும் தனியாக ஒரு கியூ வச்சுருப்பாங்க போல். இப்படி நடந்து போயிட்டு இருந்தா ரோலெக்ஸ் கண்டுபிடிக்காமல் என்ன பண்ணுவான்? நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற மிஸ்டேக் என்னென்னா, ரோலெக்ஸ் வரும்போது மும்பைன்னு காட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் வர கார் நம்பர் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி ரிஜிஸ்ட்ரேஷனில் இருக்கும். மும்பைக்கு பாண்டிச்சேரி காரில் வந்திருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, கோஸ்ட்டை துரத்திட்டு போகும்போது டாடா ஏசி யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல டாடா ஏசி நிற்கும். அப்படியே யூஸ் பண்ணியிருந்தாலும் டாடா ஏசி வச்சு எப்படி சேசிங் பண்ணுறது? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபகத் ஃபாசில். பார்த்தீங்கன்னா அவரோட ஒய்ஃப் இறந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருப்பார். அப்போது பார்த்தீங்கன்னா மை எடுத்து கண்ணை தடவுவார். தடவிட்டு மாஸ்க் போடுற சமயம் பார்த்தீங்கன்னா அவர் தடவும்போது இருந்த மை கலருக்கும் இப்போ இருக்கிற மை கலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அந்த மோட்டை இருக்கிற இடத்துக்கு போயிருப்பார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விக்ரம் வந்து அது ஓப்பன் பண்ணி விட்டுருப்பார். ஓப்பன் பண்ண வேகத்தில் மோட்டை இருந்த இடத்தெல்லாம் ஓப்பன் ஆகி விஜய் சேதுபதி அந்த மோட்டையோடு சேர்ந்து கீழே விழுந்திருப்பார். ட்ராக்கர் எங்கே போச்சுன்னு கூட தெரியாது, அந்த அளவுக்கு மோட்டை மேலே விழுந்துடும். ஆனால் அந்த இடத்துலையுமே இவங்க ரெண்டு பேரும் ஃபைட் போட்டிருப்பாங்க. ஃபைட் போட்டுருக்கிற சமயத்தில் கடைசி நேரத்தில் ட்ராக்கர் மறுபடியும் அதே பழைய இடத்துக்கு வந்திருக்கும். அது எப்படி இருந்தால் தெரியல, யாரோ கொண்டு வந்து வச்சுருப்பாங்களோ என்னவோ தெரியல. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த படத்தில் ஏதாவது மிஸ்டேக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதை ஒரு ஷார்ட்ஸாவோ அல்லது வீடியோவோ எடுத்து போடலாம். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிருங்க ஃப்ரெண்ட்ஸ்.